அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு உயிரும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு இயல்பு உண்டு. அந்த உயிரைப் போல மற்ற உயிர்கள் இருக்க முடியாது. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சுபாவம் உண்டு. அது நல்லதாகவோ பலவீனமானதாகவோ அல்லது தீமை நிறைந்ததாகவோ இருக்கும். ஒவ்வொரு உயிரினுடைய தன்மையும் வேறு வேறு. ஒரு முறை ஒரு துறவி ஒரு பாதை வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அவரோடு ஒரு சில மக்களும் போகிறார்கள். போகிற பாதையிலே சாலை ஓரத்திலே ஒரு பாறையின் கீழே ஒரு தேள் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த துறவி அந்த தேளை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாறையின் அருகிலே செல்கிறார். குனிந்து அந்த தேளை எடுக்க செய்கிறார். அந்த தேள் இவரை கடுமையாக கொட்டி விடுகிறது. கையை உதறிவிட்டு அதை நன்றாக தேய்த்து விட்டு மறுபடியும் அந்த தேளை விடுவிக்க முயற்சி செய்கிறார். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், வேடிக்கை பார்க்கிறார்கள். இரண்டாம் முறையும் அதை எடுக்க போன போது தேள் மறுபடியும் இவரை கொட்டி விடுகிறது. கடுமையான வலி இருந்தாலும் கையை விரல்களை எல்லாம் நன்றாக தேய்த்து விட்டு மறுபடியும் தேளை விடுவிக்க முயற்சி செய்கிறார். மறுபடியும் அந்த தேள் அவரை கொட்டுகிறது. இவர் காப்பாற்ற போவதும் அந்த தேள் இவரை கொட்டுவதுமாக இருக்கிறது. அங்கிருந்தவர்கள் எல்லாம், ஐயா, அந்த தேள் கொட்டுவது அவனுடைய இயல்பு. அது யார் என்று பார்க்காது, துறவி என்று பார்க்காது, நல்லவங்க கெட்டவன் பார்க்காது. யார் பக்கத்தில் போனாலும் அந்த தேள் கொட்டும். அந்த தேளுடைய இயல்பு அதுதான். அதனால விட்டுருங்க, அது அப்படியே சாகட்டும் அப்படி என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த துறவி சொல்லுகிறார், தேளினுடைய இயல்பு கொட்டுவது, ஆனால் துறவியான என்னுடைய இயல்பு உயிர்களை காப்பாற்றுவதுதான். அது நம்மை தீண்டினாலும் நம்மை தாக்கினாலும் நம்முடைய இயல்பை மாற்றிக்கொள்ள கூடாது. என்னுடைய இயல்பை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். அந்த தேளை எப்படியாவது நான் காப்பாற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய இயல்பு என்று சொல்லி பல கொட்டுகள் வாங்கினாலும் கடைசியாக அந்த தேளை இந்த பாறையில் இடுக்கிலிருந்து காப்பாற்றி விடுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, உயிரினம் என்பதை பற்றிய ஒரு படிப்பு மெட்டபிசிக்ஸ் என்று சொல்வார்கள். உயிர்களினுடைய துவக்கம், படைக்கப்பட்ட விதம், அதனுடைய பரிணாமம், அதனுடைய இயல்புகள், அதனுடைய பன்முகத்தன்மை, இவற்றையெல்லாம் படிக்கக்கூடிய விளக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் மெட்டபிசிக்ஸ். உயிர்களுக்கு அப்பால் இருக்கிற அந்த ரகசியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடப்பிரிவு. அந்த பாடப்பிரிவில் இறுதியாக இந்த படிப்பினுடைய இந்த உயிர்களுடைய ஆராய்ச்சியின் விளைவாக கடைசியாக ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது. அது கொடுத்த ஒரு தீர்ப்பு என்னவென்றால், ஒவ்வொரு உயிரும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு உயிரும் ஒன்றுதான். அந்த உயிரை போல எந்த உயிரும் கிடையாது. அது தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு உயிரும் நல்லது. ஒவ்வொரு உயிரும் அழகானது. ஆங்கிலத்திலே எவ்ரி பீயிங் இஸ் ஒன், எவ்ரி பீயிங் இஸ் யூனிக், எவ்ரி பீயிங் இஸ் குட், எவ்ரி பீயிங் இஸ் பியூட்டிஃபுல் என்று அது சொல்லுகிறது. இந்த பிரபஞ்சத்திலே பேரண்டத்தில் எத்தனை உயிர்கள் இருந்தாலும் அது தனித்தன்மை வாய்ந்தது. அந்த உயிரை போல வேறு எந்த உயிரும் இல்லை. அதுதான் கடவுளுடைய அன்பினுடைய சிறப்பு. ஒவ்வொரு உயிருக்கும் அவர் தனித்தன்மையான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். உலகத்திலே ஒருவரை போல ஏழு பேர் இருப்பார்கள் என்று சொல்லுவாங்க. உருவ வேண்டுமானாலும் ஏறக்குறைய ஒற்றுமை இருக்கலாம், ஆனால் ஒருவருடைய சிந்தனை, அறிவுத்திறன், அவருடைய குணங்கள், அவருடைய வாழ்க்கை தன்மை, மன ஓட்டங்கள், செயல் தன்மைகள் அனைத்தும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். எந்த உயிரோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் அது நம்மை இழிவுபடுத்துவதற்கும் அவமானப்படுத்துவதற்கு சமம். சில சமயம் பெண்கள் ஆணாக பிறந்திருக்கலாமே என்று விரும்புவார்கள். சில ஆண்கள், நாம் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கலாமே, நான் அவரை போல திறமையானவராக நான் பிறந்திருக்கலாமே என்று அவர் சொல்வார்கள். மனுஷனா பறக்கிற விட ஏதோ ஒரு பறவையா பறந்திருக்கலாம், பறந்து திரிந்து சுதந்திரமா இருந்திருக்கலாம் என்று நினைப்பார்கள். அன்பானவர்களே, அது நம்முடைய படைப்பிற்கே ஒரு கேவலமான சிந்தனை போக்கு. படைப்பு நம்மை இப்படியாக இவ்வாறாக படைத்திருக்கிறது என்றால் அது மாபெரும் ரகசியம், பிரபஞ்ச ரகசியம். ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தன்மை வாய்ந்த வாழ்க்கை உண்டு. அந்த உயிர் இல்லை என்றால் பிரபஞ்சம் இல்லை. அதுவும் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சம். அன்பானவர்களே, படைப்பினுடைய பன்முகத்தன்மை இதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது.
எந்த மரமும் இன்னொரு மரத்தை போல ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை. அது வீட்டிலே வளர்க்கிற மரமாக இருக்கட்டும், மலைகளிலே வளர்கிற மரமாக இருக்கட்டும், வனாந்தரத்திலே வளர்கிற மரங்களாகட்டும், பாலைவனத்திலே வளர்கிற மரங்களாகட்டும், ஈச்ச மரமாகட்டும், அதது கொடுக்கப்பட்ட இடத்திலே விதைக்கப்பட்ட இடத்திலே ஆனந்தமாக விருட்சமாக வளர்கிறது. ஒரு மாமரம் பலா மரத்தை போல ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. ஒரு வேப்ப மரம் மாமரத்தை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. ஒரு தென்னை மரம் தேக்கு மரமாக ஆக வேண்டும் என்று அவர் விரும்புவதில்லை. மாமரத்தினுடைய தனித்தன்மை வேறு. மாமரங்களிலேயே பல வகையான வகைகள் உண்டு, பல வகையான பழங்களை கொடுக்கக்கூடிய வேறு வேறு மரங்கள் உண்டு, பிரிவுகள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு மரமும் அதனது இயல்பிலே வாழ்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நாம் வாழும் பொழுதுதான் அது நமக்கு மரியாதை. நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அதன் வழியாக நாம் இந்த உலகத்திலே என்ன சாதிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் நம்மை அனுப்பியிருக்கிறாரோ படித்திருக்கிறாரோ அதை முழுமையாக நிறைவாக வாழ்வதுதான் கடவுளுக்கு மகிமை, நமக்கும் பெருமை. நீதிமொழிகள் 23:14 இறைவசனம், பணக்காரனை பார்த்து அவனை போல மாறணும் அப்படின்னு விரும்பாத, அநீதியாக செல்வம் சேர்க்கிற பணக்காரனாக இருக்கிறவனை போல மாற வேண்டும் என்று விரும்பாதே என்று அவர் சொல்கிறது. அதை நான் இப்பொழுது நான் படிக்கிறேன், அதை கேட்போம். நீதிமொழிகள் 23:14, வளமுடன் இருக்கும் பாவியை போல் நீயும் இருக்க வேண்டும் என்று ஏங்காதே, ஆண்டவரிடம் எப்போதும் அச்சமுள்ளவனாயிரு, அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும், உன் நம்பிக்கையும் வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, உண்மையாக நேர்மையாக கடினமாக உழைக்கிற யாரும் அளவற்ற செல்வத்தை பெற முடியாது. அவர்களுக்குரியது தகுதியான அனைத்தும் அவர்களிடம் கிடைக்கும், போதும் என்ற அளவுக்கு அது அவர்களுக்கு கிடைக்கும். ஆசை தவறல்ல, பேராசைப்படுவதுதான் மிகப்பெரிய தவறு, துன்பங்களுக்கெல்லாம் ஆணிவேர். அதைத்தான் இன்றைய நீதிமொழிகள் 23:14 கூறுகிறது. பாவத்திலே சேர்த்த பணத்திலே வளமாக வாழ்வதை விட உண்மையிலும் நேர்மையிலும் கடின உழைப்பிலும் கடுமுயற்சியிலும் வாழ்கிற ஒரு ஏழை கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இப்பொழுது அவர் கடுமையாக வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவருடைய வருங்காலம் வளமானதாக இருக்கும் என்று இதைத்தான் சொல்கிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு உண்மையாகிற யாரை போலும் நீ வாழாதே. யாரை போல வாழ வேண்டும் என்று அவர்களைப் போல தீய வாழ்க்கை வாழாதே. கடவுளுக்குரிய பிள்ளையாக நீ எப்பொழுதும் இரு, கடவுள் உனக்குரியதை கொடுப்பார் என்று இந்த வாசகம் நமக்கு தருகிறது. அதைவிட நீதிமொழிகள் 22:29 இறைவசனம் மிக சிறந்த ஒரு செய்தியை நமக்கு தருகிறது. கடுமையாக உழைக்கிறவர்கள் உண்மையாக நேர்மையாக தெய்வ பயத்தோடு உழைக்கிறவர்கள் பெரும் ஆசீர்வாதம் பற்றி கூறுகிறது. இப்பொழுது நான் அதை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 22:29 இறை சொற்றடர், தம் அலுவலில் திறமை காட்டுகிற ஒருவரை பார், அவர் பாமர மக்களிடையே இருந்தார், அரசு அவையில் இருப்பார். பாமரர் என்பவர்கள் உழைக்காதவர்கள், சோம்பேறியாக இருக்கிறவர்கள், வெந்தது தின்று விதி வந்தால் போகலாம் என்று வாழுகிறவர்கள், எந்த ஒரு முயற்சியும் கடுமையான உழைப்பும் இல்லாதவர்கள், எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இல்லாமல் இருக்கிறவர்கள் எதிலும் வெற்றி பெற முடியாது. அவர்கள் இருந்த நிலையிலேயே தான் இருப்பார்கள். ஆனால் தன் அலுவலில் சிறப்பான முயற்சி செய்து வாழுகிறவர்கள் சாதாரண மனிதரிடம் இருக்க மாட்டார்கள், சோம்பேறிகள் மத்தியிலே இருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் அரசு அவையிலே இருப்பார்கள் என்று சொல்கிறது. அதை மீண்டும் கூறுகிறேன். நீதிமொழிகள் 22:29 இறைவசனம், தம் அலுவலில் திறமை காட்டுகின்ற ஒருவரை பார், அவர் பாமர மக்களிடையார், அரசு அவையில் இருப்பார். உழைக்கிறவர்களை உயர்த்துகிற தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை படைத்தது ஏழையாகவோ கருப்பினத்தவராகவோ எந்த நிலையில் நாம் படைக்கப்பட்டிருந்தாலும் கடவுள் பெரும் நோக்கத்தோடு நம்மை படைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை உணர்ந்து கொண்டு கடுமையாக நம்முடைய அலுவலில் திறமையை காட்டுவோம். நாம் பாமர மக்களிடையே இருக்க மாட்டோம். மாபெரும் சபையிலே நாம் மதிப்பு பெற்றவர்களாக இருப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி. மீண்டும் வேறொரு காணொலியோடு
உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.